வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். மக்கள் சட்டத்தை மறந்ததால் பயணத்தடை தொடரும், சுகாதார தரப்பு எச்சரிக்கை. பயண கட்டுப்பாடுகளை மக்கள் மீறுநிலை நீடித்தால் பயணத்தடை நீடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்தையும் பயண கட்டுப்பாடு நடைமுறைகளையும் உரிய வகையில் பின்பற்றுமாறு நாட்டு மக்களிடம் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும், சட்ட திட்டங்களை மீறும் செயற்படும் சம்பவங்கள் நாளாந்தம் அதிகரித்து வருகின்றன. எனவே பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் மக்கள் உரிய வகையில் செயல்படுபவர்களாக என்ற அச்சநிலை உருவாகியுள்ளது. நடைமுறை மக்கள் தொடர்ச்சியாக மீறினால் பயண கட்டுப்பாட்டை மேலும் அல்லது இரு வாரங்களுக்கு பயணத்திட நீடிக்க வேண்டும் என்ற பரிந்துரை முன்வைக்க வேண்டும். இதை விட வேறு வழிகள் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் ஆடை தொழிற்சாலையில் 10 ஊழியர்களுக்கு வைரஸ் தொற்று. மன்னார் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் 10 பேர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி இருப்பதாக மன்னார் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வினோதன் அறிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனைகளின் அடிப்படையில் இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. இவர்களில் 5 பேர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் எம்எல் நகர், சாந்திபுரம் மற்றும் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். மேலும் மன்னார் ஆடை தொழிற்சாலையில் ஒவ்வொரு வாரமும் மேற்கொள்ளப்படுகின்ற திடீர் பரிசோதனைகளின் அடிப்படையில் 70 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அவற்றில் 10 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இவர்கள் சின்னக்கடை, சாந்திபுரம், எம்எல் நகர், பேசாலை, விடத்தல் தீவு, பரப்பு கடந்தான் மற்றும் பண்டுபிரிச்சான் பகுதியைச் சேர்ந்தவர்கள். அத்துடன் இந்த மாதத்தில் இதுபறியான காலப்பகுதியில் 65 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது. மன்னார் மாவட்ட சமூகத்தில் வைரஸ் தடுப்பூசிகள் செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய துரிய ஏற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். மக்கள் சுகாதார வழிமுறைகள் உரிய முறையில் கடைபிடித்து தொற்றுக்கு இலக்காகாது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைக்க தீர்மானம். நாடு வழமைக்கு திரும்பியதும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு குழுவை இலங்கைக்கு அழைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பிய நாடாளுமன்றம் சமீபத்தில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றியது. குறித்த தீர்மானம் இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தியது. இதன்படி இலங்கை செயற்படாவிட்டால் ஜிஎஸ்பி வரிச்சலுகை தொடர்பாக மீண்டும் மேற்பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் கூறப்பட்டது. இந்த நிலையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் குறித்து மேற்பரிசீலனை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளிவர அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழுவை அழைக்க நாங்கள் தயாராக இருப்பதாகவும், ஐரோப்பிய ஒன்றியத்திலுள்ள நாடுகளுடன் இலங்கை தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விலங்குகளுக்காக விதிக்கப்பட்ட வலையில் சிக்கிய 12 நபர்கள். யாழகில வனப்பகுதியில் திக்கல பகுதியில் விலங்குகளுக்காக விதிக்கப்பட்ட வலையில் சிக்கொண்ட 12 பேரை மனோராகரை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் பொறுப்பேற்றுள்ளனர். இவர்களிடமிருந்து 7 துப்பாக்கிகள், 5 மின் விளக்குகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், இந்த நபர்கள் சியாம்பலம்ப பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. வேகமாக பரவக்கூடிய டெல்டா வகை வைரஸ் கொழும்பில் அடையாளம். வைரஸின் மிகவும் பரவக்கூடிய டெல்டா வைரஸாக மாறுபாடு கொழும்பில் கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஏவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் துறை பீடத்தின் பிரதான வைத்தியர் ஜீவந்த இந்த விடயம் குறித்து அறிவித்துள்ளார். அதன்படி 5 பேர் கொழும்பு தெமட்டகுட பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த 5 பேரும் சமூகத்திலிருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய மாறுபாடு 117 மாறுபாட்டை விட 50% வேகமானது என்றும், அதிக அளவில் பரவக்கூடியது என்றும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக இலங்கையில் அதிக அளவில் பரவும் அல்பா மாறுபாடு உட்பட பல வைரஸ் வகைகள் இலங்கை பூராகவும் கண்டறியப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் இடையே விசேட சந்திப்பு. தமிழ் மக்களின் அபிலாசைகள் பூர்த்தி செய்யும் நோக்குடன் இலங்கையின் நல்லிணக்கத்துக்கு இந்தியாவின் நிலையான ஆதரவினை வழங்குவதாக இந்தியா அறிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் 5 பேரடங்கிய குழுவினர் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பக்காலாவை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பு குறித்து ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் வடகிழக்கு உட்பட இலங்கையின் அபிவிருத்தி அதிகாரப் பகிர்வு குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது.
பதின்மூன்றாவது திருத்தத்துக்கு அமைவாக ஐக்கிய இலங்கை என்ற கட்டமைப்புக்குள் சமத்துவம், நீதி, சமாதானம், கௌரவம் ஆகியவற்றுக்கான தமிழ் மக்களின் அபிலாசைகள் பூர்த்தி செய்யும் இலங்கையின் நல்லிணக்கத்துக்கு இந்தியாவின் நிலையான ஆதரவின உயர்ஸ்தானிகர் இந்த சந்திப்பில் எடுத்துரைத்ததாக இந்திய உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். அதிகார பரவலுக்கு தமிழர் சிந்திய இரத்தம் பயனற்று போகக்கூடாது. மனு கணேசன். பதின்மூன்றாவது திருத்தத்தின்படி மாகாண சபைகளுக்கான உரித்தான மருத்துவமனைகள் மத்திய அரசு சுவீகரிக்கும் தீர்மானத்தை அமைச்சரவை மேற்கொண்டமை அரசியலமைப்புக்கு முரணானது என்பதை அமைச்சரவையில் சுட்டிக்காட்டினர் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளமை பாராட்டக்கூறியது. ஆனால் அதற்கான காரணமாக தமிழ் மக்கள் தனது கட்சிக்கு வாக்களித்து தனக்கு அரசியல் பலத்தை தராமையே என்று அவர் கூறியுள்ளமை கவலைக்குரியது. உண்மையில் ராஜபக்ச அரசின் அதிகார பரவலுக்காக எதிரான பெருந்தேசியவாத நிலைப்பாடு இதற்கு காரணம். எனவே அமைச்சர் இது பற்றி தனது அரசுக்குள்ளே விடாமல் போராட வேண்டும். அவர் அரசுக்குள்ளே இருக்கும் ஏனைய தமிழ் முஸ்லீம் கட்சிகள் தொடர்பில் ஆதரவளிக்க வேண்டும் என்று கோரிக்கை என்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் குறிப்பிட்டுள்ளார். அதிகார பகிர்வு குறித்து கூட்டமைப்பு டெல்லி வழங்கிய புதிய உறுதிமொழி. சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவருக்கும் இடையிலான முக்கியத்துவமிக்க சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றுள்ளது. வடகிழக்கு உட்பட இலங்கையின் அபிவிருத்தி அதிகார பகிர்வு தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவே சேனாதராசா, டெலோவின் தலைவர் செல்வன் அடைக்கலநாதன், புலட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தன் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். அதேவேளை அரசமைப்பின் பதின்மூன்றாவது திருத்தத்துக்கு அமைவாக ஐக்கிய இலங்கை என்ற கட்டமைப்புகள் சமத்துவம், நீதி, சமாதானம், கௌரவம், தமிழ் மக்களின் அபிலாசைகள் பூர்த்தி செய்ய இலங்கையின் நல்லிணக்கத்தின் இந்தியன் நிலையின் ஆதரவினை உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். வேலை செய்வது குற்றமா? 5000 ரூபாவை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குங்கள். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க முடியாது என்று கூறுவது மனிதாபிமானம் அற்ற செயல் ஆகும். வேலை செய்வது ஒரு குற்றமா என்று கன்றி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 5000 ரூபாய் கொடுப்பனவை மனிதாபிமான அடிப்படையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விடுத்து பல சட்டங்களை வைத்துக்கொண்டு அதனை கொடுக்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுமாக இருந்தால் இது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய அநீதி. பெருந்தோட்டங்கள் தவிர்ந்த கிராமங்களில் இருக்கின்றவர்களுக்கு நகரங்களில் இருக்கின்ற வருமானம் குறைந்த பலருக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடுகள் தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்கின்றது. ஒரு சில கிராம உத்தியோகத்தர்களும் பிரதேச செயலாளர்களும் மனிதாபிமானம் அற்ற வகையில் நடந்து கொள்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சிக்கு அனுப்பிய கடிதங்கள் தீவைப்பு. கம்பகா மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சிறப்பு ஊடக மாநாடு எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. தேசிய கட்சியினால் தமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதங்கள் தாம் தீயிட்டதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இந்தியாவில் மிக வேகமாக பரவிய டெல்டா வைரஸ் இலங்கையில் முதல் முறையாக இனங்காணப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் பெற்றுக்கொண்ட பரிசோதனை மாதிரிகள் ஊடாக இதனை கண்டுபிடித்துள்ளதாக மருத்துவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நம்பிக்கையில்லா பிரேரணையில் உள்ள அனைத்து விடயங்களும் ஆதாரமற்றவை. அமைச்சர் உதயகம்பன் பில. பலசக்தி அமைச்சராக தனக்கு எதிராக எதிர்கட்சி உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் உள்ள அனைத்து விடயங்களும் ஆதாரம் அற்றவை என்று பலசக்தி அமைச்சர் உதயகம்பன் பில குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பில் எதிர்கட்சியினர் கொண்டு வரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணியை சிறந்த முறையில் வெற்றி கொள்ள என்னால் முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கட்சியினரால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும்போது எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை சிறுவன் ஒருவனின் கடிதம் போன்று பல பிழைகள் கொண்ட ஆவணம் ஆகும் என்று எரிபொருள் விலையை அதிகரிப்பது நிதி அமைச்சரின் ஒப்புதலுடன் மட்டுமே செய்ய முடியும். அமைச்சரவை அனுமதி தேவைகள் இல்லை. 200 வருடங்கள் பழமை வாய்ந்த கொழும்பு சோய்சா கட்டடம் சரிந்து வீழ்ந்தது. கொழும்பின் மலை வீதியில் உள்ள 200 வருடங்கள் பழமையான சோய்சா கட்டடம் சரிந்து விழுந்திருக்கின்றது. குறித்த கட்டடம் 200 ஆண்டுகள் வரை பழமையானது என்றும் சில வருடங்களாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. சட்டத்தின் உரிமையாளர் இதற்கு முன்னர் கட்டடத்தை இடிக்க அனுமதி கூறியிருந்த போதும் தொல்பொருள் திணைக்களம் அதற்கு அனுமதிகள் வழங்கவில்லை. கட்டடம் சரிந்து விழுந்ததில் எவ்வித உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை என்று போலீஸ் பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். முன்னேற்றங்களை ஆராய ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைக்க தயாராகின்றது இலங்கை.
ஐரோப்பிய ஒன்றியம் கவலை தெரிவித்துள்ள விடயங்களின் முன்னேற்றத்தை ஆராய்வதற்காக ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராகி வருகின்றது. தீ விபத்தில் சேதமடைந்துள்ள வீட்டுகளுக்கு ஆளுநர் நிதியுதவி செய்திருக்கின்றார். கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா அவர்கள் தீ விபத்தில் சேதமடைந்த திருகோணமலை மாவட்ட கோமரங்கடபலவன் வசிக்கும் திருமதி சாந்தி குமாரி தயாரத்னாவின் வீட்டை புனரப்பு செய்ய உதவிகள் வழங்கியிருக்கின்றார். ராஜபக்சர்களை ஆட்சி பீடம் ஈட்டியது மிகப்பெரிய தவறு பருந்தம் தேரர். இலங்கை மக்கள் ஆத்திரப்படுத்தும் அளவுக்கு இன்றைய கோத்தபா ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான இலங்கை அரசாங்கம் செயல்படுவதாக அரசாங்கத்தை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கு பெரிதும் பாடுபட்ட குழும்பு தீரர்கள் குறிப்பாக முறுத்தொட்டுவ தீரர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். ராஜபக்ச அரசர்களை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாமல் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தமை மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பயண கட்டுப்பாடுகள் நீங்குவது குறித்து பல வாரங்களின் பின்னரே தீர்மானிக்கப்படும். தனிமைப்படுத்தல் தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடை நீக்குவது குறித்து தீர்மானிக்கும் பல வாரங்கள் ஆகும் என்றும் பொது சுகாதார பரிசோக சங்கம் அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எச்சரிக்கைக்கு அடிபணியும் இலங்கை அரசாங்கம். வரி செலுத்தாமல் ஐரோப்பிய சந்தையில் பொருட்களை விற்பனை செய்வதற்கான ESP பிளஸ் சலுகை இழக்க நேரிடும் என்பதனால் பயங்கரவாத தடைச்சட்டத்தை திருத்துவதற்கான திட்டங்களை அரசாங்கம் அறிவித்துள்ளது. மாகாண வைத்தியசாலைகள் பறிப்பதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன். 13வது திருத்தத்தினூடாக குறைந்தபட்ச அதிகாரங்களை வழங்கப்பட்டன. இந்த அதிகாரங்கள் இப்போது பறிக்கப்படுவதை பார்க்க முடிகின்றது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று தமிழ் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். மன்னார் கடற்பரப்பில் கரையொதுங்கும் இந்தியாவின் மருந்து கழிவுகள். நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வங்காள கடற்கரை ஓரங்களில் காலை மருந்து பொருட்கள் சிலரை கரை ஒதுங்கிய நிலையில் அந்த பகுதி மீனவர்கள் அதனை சேகரித்ததோடு உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். குறித்த கடற்கரை ஓரங்களில் மாத்திரைகள் பக்கெட்டுகள் பாவிக்கப்பட்ட ஊசிகள் போன்றவை அவ்வாறு கரை ஒதுங்கியிருக்கின்றது. இந்த மருந்து கழிவுகள் பொருட்களும் கொழும்பில் மூழ்கடிக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ் பெயில் கப்பலுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்று மீனவர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நாங்கள் மின்னஞ்சல்கள் பார்ப்பதில்லை, வைரஸ் நெருக்கடியினால் வடக்கு ஆளுநர் அலுவலகம் சொன்ன தகவல். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் ஊடாக வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு மின்னஞ்சல் ஊடாக அனுப்பப்பட்ட கோரிக்கை தொடர்பில் விண்ணப்பதாரர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வினவிய போது வைரஸ் காரணமாக மின்னஞ்சல்கள் தாம் பார்ப்பதில்லை என்ற தகவல் வழங்கும் அலுவலர் பதிலளித்துள்ளார். 10/6/2021 அன்று வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு கிளிநொச்சியிலிருந்து ஊடகவியல் ஒருவர் சில தகவல்களை கூறி விண்ணப்பித்திருந்தார். அதற்கு குறித்த மின்னஞ்சல் கோரிக்கை ஆளுநர் அலுவலகத்திலிருந்து 17/6/2021 வரை எவ்வித பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் குறித்த ஊடகவியலாளர் அலுவலகத்தின் குறித்த பகுதிக்கான தொலைபேசி இலக்கமான 0/21/222/0660 தொடர்பு கொண்டு வினப்பிய போது வைரஸ் காரணமாக மின்னஞ்சல் பார்ப்பது இல்லை என்றும் உத்தியோகத்தர்கள் கடமைக்கு வருவது இல்லை என்றும் தெரிவித்த அவர் விரைவில் பதில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய வைரஸ் சூழ்நிலையில் இயன்றளவு பணிகளை ஒன்லைன் மூலம் மேற்கொள்ளுமாறும் வீடுகளில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த பதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மத்திய கிழக்கில் உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்பங்களுக்கு 30 மில்லியன் ரூபாய் இழப்பீடு. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டு பணிப்பெண்களாக சென்று உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்பங்களுக்கு 30 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு தினேஷ் குணவர்த்தன தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுள்ள இலங்கை தூதரக அதிகாரிகளின் மூலம் கிடைக்கப்பட்ட குறித்த பணம் வெளிவர அமைச்சரினால் வழங்கப்பட்டதாக வெளிவர அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பேசிய வெளிவர அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன உயிரிழப்பை ஈடு செய்ய முடியாவிட்டாலும் இழப்பீடு வழங்குவதன் நோக்கம் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் நிவாரணம் வழங்குவதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்துள்ள வைரஸ் தொற்றுக்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 176 பேருக்கு வைரஸ் தொற்று, 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் மயூரன் அறிவித்துள்ளார்.
அதன் அடிப்படையில் இராபர் காத்தாங்குடி மற்றும் கூரளை பற்று மத்திய ஆகிய மூன்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் தலா ஒருவர் வீதம் மூன்று பேர் வைரஸ் தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொற்றாளர்களின் அடிப்படையில் மட்டக்களப்பில் 22 பேரும், களுவாஞ்சிக்குடியில் 26 பேரும், வாழைச்சீனையில் ஒருவர், காத்தாங்குடி 36, ஓட்டமாவடி 23, கூரளைப்பற்று மத்தி 6, ஈராவூர் 48, பட்டிப்பளை 5, வெள்ளாவெளி 1, ஆரியம்பதி 4, போலீஸ் பிரிவு 2 பேர், மட்டக்களப்பு சிறைச்சாலையில் 20 பேர் என்று தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நன்றி.